உடலைத்தான் முக்கியமானது என்று மதித்துக்கொண்டே இருந்தார்கள். உடல் முக்கியமானதுதான், ஆனால் அந்த உடல் நலத்திற்கும் மன நலத்திற்கும் எவ்வளவு நெருக்கமான தொடர்பு இருக்கிறது என்பதை பெரும்பாலும் மக்கள் சிந்தித்து பார்க்கவே இல்லை. மனிதர்களை உடல் பலத்தை வைத்து கொண்டு மட்டும்தான் பழைய காலத்தில் எடை போட்டார்கள். ஒரு பெண்ணை, என்னுடைய தலைப்பு சமுதாயத்தில் பெண்கள் பங்கு, அந்த காலத்தில் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்றால் கிராமங்களில் ஒரு ஆடவன் ஒரு காளையை அடக்கணும். அதை பார்த்தா இவன் பெரிய ஆண் மகன், காளையை அடக்கி விட்டான், நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் கொடுப்பார்கள். இன்றைக்கும் பாருங்கள், ஒரு காளையை அடக்கிறதோ இல்லை அலங்காநல்லூரில் நடக்கிற மாதிரி ஒரு ஜல்லிக்கட்டில் அவன் முன்னால் வந்துட்டாலும் இவன்தான் மிகச்சிறந்த ஆண்மகன் என்று சொல்வார்கள். இந்த ஆண் என்று சொல்லுவது பேர், இவன் ஒரு சிறந்த ஆண் என்று சொல்லுவது உடல் பலத்தின் அடிப்படையில் மட்டுமே சொல்லக்கூடிய ஒன்று. வேகமாக யாரையாவது குத்தி கொல்லலாமான்னு பாஞ்சு வருகிற ஒரு மாடு, ஒரு காளை, அந்த காளைக்கு முன்னால் ஒரு சின்ன குழந்தைய தூக்கி ஒருத்தன் போட்டான் வைங்க, அதை பார்க்குறவன், ஒரு சின்ன குழந்தைய ஒருத்தன் தூக்கி வீசினான், அதை பார்த்துட்டு இருக்கிற மனிதர்கள், இவன் ஒரு ஆண்மகனா ஒரு பச்சை குழந்தைய தூக்கி மாட்டு முன்னால் போடுறானேன்னு சொல்ல மாட்டாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, இவன் ஒரு மனுஷனாங்க, ஒரு மனுஷனா சின்ன குழந்தைய தூக்கி போடுறானே என்று சொல்லுவார்கள். மனிதன் என்கிற சொல் வேறு, ஆண் என்கிற சொல் வேறு. உலகத்தில் கோடிக்கணக்கான ஆண்கள் இருக்கிறார்கள், ஆனால் மனிதர்கள் குறைவாக இருக்கிறார்கள். ஆண்களை மனிதர்களாக்குவதும் பெண்களை மனிதத்துவம் உடையவர்களாக செய்வதும் அதுதான் மகர்ஷியுடைய ரசவாதம். அதுதான் அருள் தந்தை அவர்கள் அந்த ரசவாதத்தை தான் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். உடல் வலிமை மட்டுமல்ல, நமக்குள் இருக்கக்கூடியதான மனம் எப்படி செம்மையாக இருக்க வேண்டும், இரண்டும் எப்படி இணைந்து செல்ல வேண்டும், டூ பேரலல் லைன்ஸை போல, சந்திக்காத தண்டவாளங்களைப் போல போதல் சிறப்பல்ல. மனமும் உடலும் எப்படி இயைந்து இருக்க வேண்டும் என்பதை மிக அழகாக நமக்கு உணர்த்தி இருக்கிறார்கள். ஹார்மோனியஸ் பிளெண்டிங் ஆஃப் த டூ, போத் அவர் ஃபிசிக்கல் பாடி அண்ட் அவர் மைண்ட். இதற்கிடையில் ஊடாடிக்கொண்டிருக்கிற நாம் அபூர்வமான இறைவனை பற்றியதான ஞானம், அவனை அறிந்து கொள்ளக்கூடியதான அறிவு, நாம் உணரக்கூடிய நம் கடமைகள், இந்த ஒரு அபூர்வமான அமால்கமேஷன், அதுதான் நம்முடைய அருள் தந்தை அவர்கள் உலகிற்கு வழங்கியிருக்கிற மிகச்சிறந்த ஒரு அருட்பிரசாதம். எல்லாருக்கும் சொன்னார்கள், பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் சொன்னார்கள், மன வழக்கலை என்று வைத்திருக்கிறோம், மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். மனம்தான் செம்மையாக இருக்க வேண்டும். நீங்கள் எந்த புராணத்தை இதிகாசத்தை எடுத்தாலும் அதில் சொல்லப்படுகிற மைய கருத்து மனசை தூய்மையாக வச்சுக்கணுங்கிறது. திருவள்ளுவர் சொல்லிட்டார், பாக்கி எல்லாம் ஆரவாரம்னு சொல்கிறார் ஒரு திருக்குறளில். அப்போ ஆரவாரம் இல்லாதது எது என்றால் மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்து அரண்னு முடிச்சுட்ட. அனைத்து அரண், ஆகுல நீரப்பிற, ஆகுல நீரப்பிற என்றால் ஏனைய விஷயங்கள்லாம் ஆரவாரம். மன தூய்மை இல்லாமல் நீ எதை செய்வதாக இருந்தாலும் அதெல்லாம் ஆரவாரம். அதனால் முதல்ல மனசை நல்லா வச்சுக்க பழகு. கீதையிலும் இதுதான் உபதேசம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணுகிறான். அப்பொழுது சொன்னான் குருக்ஷேத்திர களத்தில், முதலில் உன் மனதை செம்மையாக வைக்க பழகிக்கொள். அதுதான் நம்முடைய தலைவர் அவர்கள் உரையாற்றினார்கள். உங்களுடைய கடமையை நீங்கள் நேசியுங்கள், உங்களுடைய தொழிலை பற்றிய அறிவை நீங்கள் பெருக்கிக் கொள்ளுங்கள், அதை கான்சென்ட்ரேஷன், ஒருமை மனதோடு அதை செய்யுங்கள். அந்த கடமையை உங்களுக்கு என்று செய்யாமல் மற்றவர்களுக்காகவும் பயன்படக்கூடிய விதமாக செய்யுங்கள். ரொம்ப அபூர்வமாக அவர்கள் எடுத்து சொன்னார்கள். நான் கூட அதை கேட்கும்போது நினைத்தேன், இது கல்லூரியில் படிக்கிற குழந்தைகளுக்கு சொன்னால் இன்னும் எவ்வளவோ அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இப்பொழுது மனிதர்கள் கடமைகளை கூட சுமைகளாக கருதி கொண்டிருக்கிறார்கள். கடமையை சுமை என்று கருதுகிறார்கள். இரண்டு பெண்கள் இருக்கிறார்கள் திருமணம் செய்து வைப்பதற்கு என்றால் அது ஒரு தகப்பனுடைய கடமை. அந்த கடமையை செய்வதற்கு இறைவன் எனக்கு வாய்ப்பை வழங்கியிருக்கிறான் என்று மகிழ்ச்சி அடைவதற்கு பதிலாக எப்பொழுதும் நாம் ஒரு சவாலை எடுத்துக்கொண்டு அதை சந்தித்து வெற்றி பெறுகிற போது நமக்கு கிடைக்கிற மகிழ்ச்சி அலாதியான மகிழ்ச்சி. இரண்டு பெண் குழந்தைகளை நான் திருமணம் செய்து வைத்திருக்கிறேன், நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதில் ஒரு கணவனுக்கு எவ்வளோ மகிழ்ச்சி இருக்க வேண்டும் பாருங்கள். ஒரு தகப்பன் பெண் குழந்தைகளை பார்த்தவுடன், இரண்டு பெண் குழந்தைகளும் என் இரண்டு தோள்களிலும் சுமையாக அழுத்தி கொண்டிருக்கிறார்கள், எப்பொழுதுதான் இறக்கி வைக்கப் போகிறேனோ என்று சொன்னால் அது சுமையாகத்தான் இருக்குமே தவிர அது சுகமாக இருக்காது. என்ன மனோபாவத்தோடு நாம் எதையும் பார்க்கிறோம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. அப்படி சரியான நிலையில் அதை எடுத்துக்கொள்வதற்கு கடமையை பணியாகவும் சுகமாகவும் கருத வேண்டுமே தவிர அதை நாம் சுமையாக கருதிவிடக்கூடாது. அதற்கு எவ்வளோ பெரிய பரிபக்குவம் நம் மனதிற்கு தேவைப்படுகிறது. அதைத்தான் அவர்கள் சொன்னார்கள், மனம் செம்மையாக இருந்தால் கடமையை செம்மையாக செய்ய வேண்டும் என்கிற உணர்வு நமக்கு ஏற்படும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் அர்ஜுனனிடத்தில் சொல்லுகிறான் கீதையில், அவனிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருந்த ஒரு அபூர்வமான பணி என்ன என்றால் தர்மத்தை வாழ வைக்கும் பணி. தானே கீதையினுடைய சாரம்,
தர்மத்தை பரிபாலனம் பண்ண வேண்டிய பணி. அவர்கள் சொன்னார்கள், சத்தியமேவ ஜெயதே என்பதுதான் நம்முடைய தாரக மந்திரம். நம் தேசத்தில் சொன்னார்கள், தர்மம் சர சத்தியம் வத, தர்மத்தை செய் உண்மையை பேசு என்று சொல்லி வைத்தார்கள். மிக சுருக்கமாக சொன்னார்கள், உண்மையை பேசு அறத்தை செய் என்று அபூர்வமாக சொல்லி வைத்தார்களே. தர்மத்தை வாழ வைக்கிற பணி, அந்த தர்மத்தை வாழ வைக்கிற பணிக்கு கருவியாக இருக்கிற அந்த அர்ஜுனன் சரியாக இருக்க வேண்டாமா? அவன் மனம் சோர்வடைந்து போகும்போது பகவான் சொன்னார், உன் மனத்தின் பலவீனத்தை எல்லாம் எடுத்து வெளியே எரிந்து விடு. அதுதான் அவனுக்கு முதலில் சொன்னது. மனத்தின் சோர்வுதான் நீக்க முடியாத தீர்க்க முடியாத பலவீனம் என்பது மனத்தின் சோர்வு. மனம் சோர்வடைந்து விட்டால் எதையும் சாதிக்க முடியாது. கீதையில் அழகாக சொன்னான் ஸ்ரீகிருஷ்ணன், கிளைபியம் ஆஸ்மகம பார்த்த நைதத்தொய் உபபத்தியதே சூத்ரம் ஹிருதய தௌர்பல்யம் தியாக்துவோ உத்திஷ்ட பரந்தவக என்றான். எழுந்திரு, இந்த தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக எழுந்தனில் உன் உள்ளத்தின் சோர்வை எடுத்து வெளியே போட்டு விடு என்கிறான். இது நல்ல மார்கழி மாதம். காலையில் திருப்பாவை திருவெம்பாவை கேட்டுட்டு இருப்பீங்க. மாணிக்கவாசகர் பாடுறார், சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை. அபூர்வமான ஒரு வாசம். யாருக்கு சித்தத்தில் அழகு இருக்கோ அவன் தான் இறைவனை பாட முடியும், துதிக்க முடியும் என்று. அதைத்தான் பகவான் கீதையில் சொன்னான், அனன்யா சிந்தையந்தோ மாமியேஜனாக பரியுபாஷதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் பகாமியகம். பகவான் சொல்லுகிறான், நான் உன்னிடத்தில் பொன்னை கேட்கவில்லை, பொருளை கேட்கவில்லை, காணிக்கையை கேட்கவில்லை, வஸ்திரத்தை கேட்கவில்லை. நான் உன்னிடத்தில் கேட்பதெல்லாம் உன் தூய்மையான மனது. அந்த மனதை மட்டும் என்னிடத்தில் கொடுத்து விடு, உன் யோகக்ஷேமத்தை நான் கவனித்துக் கொள்ளுகிறேன் என்று பகவான் சொல்லுகிறான் என்று. ஆக இந்த நல்ல மனம் இருக்கிறதே, அதுதான் சிறந்த வாழ்க்கையினுடைய அடிப்படையாக இருக்கக்கூடியது நல்ல மனம்தான். என்னை பொறுத்தவரையில் இந்த நல்ல மனதை நம் குடும்பத்து அங்கத்தினர்களுக்கும் சரி, நம்மோடு வாழுகிற சுற்றத்துக்கும் சரி, நாம் தொழிற்படக்கூடிய சமூகத்தில் இருக்கக்கூடிய அங்கத்தினர்களுக்கும் சரி, அதை கொண்டு சேர்க்கிற பெரிய கடமை, அதை கொண்டு சேர்க்கிற பெரிய கடமை அவர்கள் மனதில் மன வலிமையையும் அமைதியையும் சாந்தத்தையும் பொறுமையையும் நல்லெண்ணத்தையும் விதைக்கிற கடமை. நல்ல சாப்பாட்டை பக்குவம் பண்ணி வீட்டில் படைச்சி ஆனந்தப்படுற மகளிருக்கு தான் இந்த கடமை ரொம்ப பெரும்பாலும் இருக்குது. பெண்களுக்கு இந்த கடமை பெரும்பாலும் இருக்குது, அவர்கள் செய்ய வேண்டிய தலையாய கடமை. அதனால தான் அணுகுண்டினுடைய கடுமையான பாதிப்பினால் உலகம் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற இந்த காலத்தில் அணுவை பிழந்து ஆற்றலை வெளிப்படுத்தலாம் என்று உலகிற்கு சொன்ன ஐன்ஸ்டீன், அவன் மனசாட்சி பேசுகிற போது ஒரு வார்த்தை சொன்னான், என்ன என்றால், இந்த உலகிற்கு அணுகுண்டுவினால் ஏற்பட போகிற அபாயத்தை விட அன்புக்கும் பரிவுக்கும் இலக்காக இருக்கிற பெண்கள் மனதில் அன்பானது வற்றி போனால் அணுகுண்டு ஏற்படுத்துகிற அபாயத்தை விட அந்த நிலை மிகப்பெரிய அபாயத்தை ஏற்படுத்தும் என்று சொன்னான். இது ஐன்ஸ்டீன் சொன்ன வாசகம். இந்த கருணை அன்பு என்ற அருமையான ரெண்டு வார்த்தைகள் எடுத்துக்கொண்டு தலைப்பாக கொடுத்தார். அவங்க பேசும்போது நான் நினச்சி பார்த்துட்டே இருந்தேன், இந்த நல்ல சொற்களை சொல்ல வேண்டும், நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும் என்கிற பழக்கம் கூட சமூகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருகிற நிலைமை நாம் ரெண்டு நாளைக்கு முன்னாலே எங்கள் கல்லூரியில் ஒரு இன்டர் காலேஜியேட் வேர்ஸ் காம்படிஷன் ஒன்று நடத்தினோம், ஒரு கவிதை போட்டி. ஏறக்குறைய 65 மாணவர்கள் பங்கேற்றார்கள். அதில் தரமான கவிதை என்று ஒரு கவிதையை தேர்ந்தெடுத்தார்கள். ஒரு கல்லூரி மாணவன், பாரதி இன்றிருந்தால் அப்படின்னு தலைப்பு, ரொம்ப அருமையாக எழுதியிருந்தார். ஆனால் அவனுக்கு பரிசு கிடைக்கல. குழந்தைகள்லாம், இவன் தான் ரொம்ப நல்லா கவிதை படித்தான், அவனுக்கு பரிசு கொடுக்காம இந்த நீதிபதிகளாக இருந்தவங்க ஏதோ பண்ணிவிட்டாங்கன்னாங்க. இந்த முதல் பரிசு அவனுக்கு கிடைக்கல, மூணாவது பரிசும் கிடைக்கல. இவ்வளோ அழகாக படித்தவனுக்கு ஏன் பரிசு கிடைக்கல அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் சேர்மன் போய் இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தவங்கள்ட்ட கேள்வி. அதுக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தவங்க ஒரு பதில் சொன்னாங்க, எல்லா கவிதையிலும் சிறந்த கவிதை இதுதான், அழகாக எழுதியிருக்கான், ஆனால் பாரதி இன்றிருந்தால் போலி அரசியல்வாதிகளை தூக்கிலிடுவான், சமூகத்தை தண்டிப்பான், அதை எரிப்பான், இதை தீய வைத்து கொளுத்துவான், இப்படியெல்லாம் இருக்கிறது. வன்முறையே இல்லாத ஒரு அமைதியான சமூகம் உருவாக வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் அவன் எரிப்பான், தூக்கிலிடுவான், சாம்பலாக்குவான் என்கிற வார்த்தைகள் இந்த கவிதையில் இருப்பதனால் இதற்கு பரிசு இல்லை என்று நான் முடிவு செய்தேன் என்று அந்த நீதிபதி சொன்னார். அப்போ மாணவர்கள் மனசில் ஒரு செய்தி பதிகிறது, என்ன, இது மாதிரியான எதிர்மறை சொற்களை பயன்படுத்துவது கூட அதனால் ஏற்படுகிற அதிர்வலைகள் கூட நமக்கு நல்லதல்ல என்கிற உணர்வு அவர்களுடைய மனதிலே பதிகிறது. ஒரு அருமையான தாரக மந்திரம் வைத்திருக்கிறோமே, வையகமே வாழ வேண்டும் என்று எல்லாரும் வளமோடு வாழ வேண்டும் என்று வைத்திருக்கிறோமே, இந்த வாசகத்தை கேட்கும் போதெல்லாம் நான் புராண கதைகளை நினைத்து பார்த்து கொண்டே இருப்பேன்.
ஏகப்பட்ட ரிஷிகளை பற்றி புராணங்களில் சொல்லியிருக்காங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, துர்வாச மகரிஷி எங்கேயாவது ஒரு இடத்துல சிக்கல் வந்தால் அங்கே துர்வாசர் சாபம் போட்டிருப்பார். இப்படிதான் புராண கதை இருக்குது. தேவேந்திரனுக்கு சாபம் போடுறார், அப்புறமா சகுந்தலைக்கு சாபம் போட்டுருவார், யார் யாருக்கோ சாபம் போடுறார். இந்த சாபம் போடும்போது அந்த துர்வாசரை பற்றி புராணங்களில் எழுதுகிறாங்க, எல்லா ரிஷிகளும் சாபம் போடுவாங்க. அப்படி கோபத்தினால சாபம் கொடுத்துட்டாங்கன்னா அவர்கள் சேர்த்து வைத்திருக்கிற தங்களுடைய தவ வலிமையில் ஒரு பகுதியை இழந்து விடுவார்கள். அதை ஈடுகட்டுவதற்கு அவர்கள் மீண்டும் தவம் செய்ய வேண்டும். இது புராணம் சொல்ற செய்தி. ரிஷிகள் ஒருவருக்கு சாபம் கொடுத்தால் தங்கள் தவ வலிமையில் ஒரு பகுதியை இழந்து விடுவார்கள். அதை ஈடுகட்ட திரும்ப எத்தனையோ காலம் தபசு பண்ணணும். இதை வைத்துக்கொண்டே நான் எப்பவும் சிந்திச்சு பார்ப்பேன். ஒரு கோபத்தில் ஒருத்தர் ப்ரொவோக் பண்ணும்போது, நமக்கு ஒரு கோபம் வரும்போது, யார் மேலேயாவது சினப்படும்போது சொல்லத்தகாத சில சொற்களை கோபத்தில் நின்று ஏதோ சொல்லிடுவாங்க மனுஷங்க. நீ நல்லா இருப்பியா அப்படிங்கிறார்கள். இதை விட மோசமான வார்த்தையை சொல்லுவார்கள். அவன் இல்லாமலே போயிடுவான் அப்படிம்பாங்க. என்னென்ன சொற்கள் இல்லாமல் சொல்லுவாங்க. எங்கள் பகுதிக்குன்னு ஒரு செட் லாங்குவேஜ் இருக்குது திருநெல்வேலிக்குன்னு, என்னென்னமோ சொல்லுவாங்க வரிசையாக. இதனால் நாம் யாரை சொல்லுகிறோமோ அவர்களுக்கு ஏற்படுகிற பாதிப்பு என்பது வேறு. ஆனால் எப்படி ரிஷிகள் இன்னொருவனுக்கு சாபம் கொடுக்கும்போது தங்கள் தவ வலிமையை எடுக்கிறார்களோ, அதுபோல் யாரையாவது பற்றி ஒரு தீய சொல்ல நாம் சொன்னோம் என்றால் நம்முடைய ஆன்ம சக்தியில் பெரும் பகுதியை இழந்து நாம் சூன்யமாகி விடுவோம். அதற்கு பிறகு அந்த ஆன்ம சக்தியை ஈட்டுவது அவ்வளவு சிரமமான ஒரு காரியம். இதுதான் உண்மை. நல்லதான், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று இருக்கிறது பாருங்கள். உலகம் முழுவதும் இந்த அதிர்வலைகளின் வைப்ரேஷன் கொஞ்சம் நெஞ்சமில்லை. நான் எப்பவும் சொல்லுவேன், சில அன்பர்கள் சொல்லுவாங்க, 1990 வரைக்கும் எங்கள் வீடு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க, இந்த வீட்டில் தாங்க 10 கல்யாணம் நடந்துச்சு, நடக்காத கல்யாணமும் எங்கள் வீட்டில் வச்சு பேசினா நடந்து போயிடும். அப்படிலாம் இருந்த வீடு பாருங்கள், 90 பிறகு ஒன்றும் இல்லாமல் போச்சு. ஒரு சுபகாரியம் நடக்க மாட்டேங்குது, கிணத்துல போட்ட கல் மாதிரி கிடக்குது எல்லாம். ஏன் இப்படி ஆச்சுன்னு ஒன்றும் புரியலை. எல்லா கதவும் அடைச்சிருக்கிற மாதிரி இருக்குது. எங்கள் நிலைமையே சரியில்லைங்க, 10 நாங்கள் இப்படி இருக்கோம் அப்படிங்கிறார். ஏன் இவ்வளோ நாளும் சரியாக இருந்த வீடு இப்போ திடீர்னு திசை மாதிரி உட்காந்துருக்கா? அந்த வீட்டு மேலே ஏதாவது தவறா? உடனே வாஸ்து கோளாறு அந்த பக்கம். இவ்வளோ நாள் அதில் தான் குடியிருந்திருக்காங்க 50 இப்போ என்ன புதுசாக சேர்ந்து? ஒன்றும் இல்லை, அந்த வீட்டு மேலே குறையில்லை. அந்த வீட்டில் 90 வரைக்கும் வாழ்ந்தாங்க இல்லையா, 1990 வரைக்கும் அந்த பெரியவர்கள் அந்த வீட்டு முழுசும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிரப்பி வைத்திருந்தார்கள். அந்த வீட்டுக்குள்ளே நல்ல சொற்களை சொல்லி, யாராவது காலில் வந்து விழுந்தால் தீர்காயுசாக இருப்பான்னு சொல்லி, ஒரு பெண் காலில் வந்து விழுந்தால் தீர்க்க சௌமாங்கல்யத்தோடு இரு அப்படின்னு சொல்லி, ஒரு இறுக்கமான சூழ்நிலை வீட்டில் இருந்தால் கூட பகவான் எல்லாம் நல்லதுக்கு தான் பண்ணுவார்ப்பா, கோவப்படாது, எல்லாம் நல்லது நடக்கும், ஒரு தீமைக்குள்ளே ஒரு நன்மை இருக்கும் அப்படி சொல்லுவார்கள். ரெண்டு சகோதரர்கள் சண்டை போட்டுக்கிட்டால் ஒருத்தனை கொஞ்சம் வெளியே போயிட்டு வாப்பா நீ அப்படின்னு ஒருத்தனை தள்ளி என் வீட்டுக்குள்ளே இந்த அடிதடி பேச்சுக்கள், இது மாதிரியான தேவையில்லாத சொற்கள், கரடுமுரடான வார்த்தைகள், கோபதாபங்கள், இந்த பரிமாற்றம் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு பெரியவர்கள் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அதனால தான் அந்த வீடு முழுசும் அப்படியே எல்லாம் அருமையான சூழ்நிலையில் அந்த வீடு இருந்திருக்கு. அந்த வீட்டு சுவர்களுக்கு, அந்த சுவர்கள் பேசுகிறத கேட்கறதுக்கு உங்களுக்கு காது இருந்தால் நீங்கள் கேட்கலாம், அந்த சுவர்களும் பேசும். என்ன தெரியுமா, தீர்காயுசாயிரு, தீர்காயுசாயிரு, தீர்காயுசாயிருன்னு அது சொல்லிகிட்டே இருக்கு. எல்லாம் பகவான் நல்லது தான் செய்வார், நல்லது தான் செய்வார். இப்படி தான் பெரியவங்க பேசினாங்க. இன்றைக்கி தான் இவங்க என்ன செஞ்சாங்க, 90 பிறகு வந்த இளம் தலைமுறை வீட்டுக்குள்ளேயே அதிரடி பட்டிமன்றமெல்லாம் நடக்குது, வீட்டுக்குள்ளேயே வாக்குவாதம் நடக்கு, அப்பாவுக்கும் பிள்ளையும் சண்டை நடக்கு, குரலை உயர்த்தி பேசுகிற நிலைமை வருது, நீ பெரியவனா நான் பெரியவனான்னு சத்தம் போடுறது வருது, தேவையில்லாத ஜாரிங் மியூசிக் வீட்டுக்குள்ளே 24 ஒழிச்சுக்கிட்டே இருக்குது. அது என்னன்னே புரியலை. சில பேருக்கு அது இருந்தால் தான் இருக்க முடியுங்கிற நிலைமைக்கே வந்துட்டாங்க. நல்ல சப்தங்களையே கேட்க முடியறதில்ல. இது எல்லாம் சேர்ந்து வீட்டுக்குள்ளே எதிர்மறை சக்திகளை சேர்த்து சேர்த்து வைக்கும். அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளேருந்து யாரையாவது திட்டுறது, யாருக்காவது சாபம் கொடுக்கறது, யாரையாவது குறைவாக பேசுவது, புறங்கூறுவது, அவர்களை பாதிக்குமோ இல்லையோ, நம்ம வீட்டில் இருக்கிற பாசிட்டிவ் வைப்ரேஷனை நில்லாக்கிறோம். அதற்கு பிறகு நம்ம வீட்டுக்குள்ளே எல்லாம் எதிர்மறை சக்திகள் சுற்றி சுழல ஆரம்பித்த பிறகு அங்கே நாம் தொடுகிற எந்த விஷயமும் துலங்காமல் போகிறதுக்கு இதுதான் காரணம். அதனால தான் சொன்னார்கள், எல்லா செம்மையும் பிறக்க வேண்டிய இடம் மனதானதுனால நம் மனதை சரியாக வைத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். இந்த அபூர்வமான கடமையை வீட்டை ஒரு கோவிலுக்கு சமமாக, ஒரு வீட்டில் இது போன்ற நல்ல எண்ணங்களை விதைக்க வேண்டிய, பதிவு செய்ய வேண்டிய பொறுப்புத்தான் இன்றைக்கு பெண்களுக்கு இருக்கிற தலை சிறந்த சமூக கடமை. இதுதான், அதை முதல்ல செய்யுங்க. எந்த பாரத பெண்மணிக்கும் என்னால் செய்ய முடியாத செயல் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை எந்த பாரத பெண்மணிக்கும் கிடையாது.
அவர்களுக்குள்ள அவ்வளவு சக்தி இருக்கிறது. என் குடும்பத்தை மாற்றி அமைக்க முடியாது, நேர்வழிக்கு கொண்டு வர என்னால் முடியாது, என் கைக்கு அது அப்பாற்பட்ட விஷயம் என்று அவர்கள் சொன்னார்கள் என்றால் அவர்கள் ஆற்றல் மேல அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை என்ற அர்த்தம். எந்த பெண்மணிக்கு தன் ஆற்றல் மேல நம்பிக்கை இருக்கிறதோ அவள் பாதகமான சூழ்நிலை கூட சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மையுடையவளாக இருப்பாள். அதுதான் உண்மை. காலங்காலமாக அதைத்தான் நம்முடைய